ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ராக்கெட் தான் செய்ய போறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணனும்னா ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்ல மடிச்சுக்கணும். இப்ப மடிச்சுக்கிட்டாச்சு, நல்லா டார்க்கா மடிச்சிருங்க. அடுத்து இந்த ரெண்டு கார்னர் இருக்குல்ல, இதை எடுத்து இந்த கார்னர்ல மடிச்சிடணும். இந்த மாதிரி மடிப்பு வந்துருக்குல்ல, அந்த கார்னர்ல மடிச்சுட்டு நல்லா இதே ஸ்ட்ராங்கா மடிச்சுக்கணும். அடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கணும். தெரியல, நான் திருப்பி பண்ணி காட்டுறேன். பண்ணி காட்டுறேன், பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு இந்த கார்னர், இந்த சைடுல ஒரு கார்னர் இருக்கு இருக்குல்ல, அதை எடுத்து இந்த கார்னர் மடிக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கிற கார்னர்ல வச்சுக்கிட்டு இன்னொன்னே அதே மாதிரி மடிச்சுக்கணும். இன்னொன்னு சொல்ல இருக்கட்டும். அடுத்து நம்ம மடிச்சிருக்கோம்ல, அந்த மடிப்புல வந்து அந்த இன்னொன்னு எடுத்து மடிக்கணும். கொஞ்சமா எடுத்து மடிச்சிடணும். இந்த சைடு அதே மாதிரி பண்ணிட்டு மேல இருக்கல மோனை அதை எடுத்து கீழே வந்து கீழே பண்ணிடணும். கீழே மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா, பேக் சைடு நார்மலில் ராக்கெட் செய்வோம்ல, அது மாதிரி பேக் சைடில் மடிக்கணும். மடிச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். மடிச்சுக்கிட்டாச்சப்ப இப்போ வந்து விரிச்சிட்டா இந்த மாதிரி இருக்கணும். இருங்க, மடிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கணும். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சரியா இருக்கணும். மணி மடிச்சுட்டு ரக்கம் வந்து ஸ்ட்ரைட்டாக மடிக்கணும். ஸ்ட்ரைட்டாக வளைவாக வரக்கூட, ஸ்ட்ரைட்டாக நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் மடிச்சுக்கோங்க, நல்லா டார்க்காக நான் மடிக்கிற மாதிரியே மடிச்சிருங்க. இந்த கார்னரு எக்ஸ்ட்ரா வந்துடக்கூடாது. இந்த கார்னரும் இந்த கார்னரும் ஒரே இதில் இருக்கணும். கீழே இருக்கிறதுல இது வந்து நல்லா மடிச்சுக்கணும். இப்போ ராக்கெட் ரெடி. இருங்க, நல்லா மடிச்சுக்கணும். இப்போ ராக்கெட் ரெடி. இந்த மாதிரி பண்ணிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். இப்போ எப்படி இது ஃப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நல்லா பண்ணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணணும். பேக் சைடு ரெண்டு சைடு மாடிங்க. இப்போ வந்து பறக்க விடலாம். நல்லா பறக்குது.